உறவுகள் கசக்குதா இதனால் வாழ்க்கை வெறுக்குதா இந்த உறவுகளும் கசக்கக்கூடாது வாழ்க்கையும் வெறுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அதே போல நம்ம தெரியாமலே நிறைய பாவங்களை நம்ம உறவுகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது யாரையும் வற்புறுத்தக்கூடாது யாரையும் அதிகாரத்தோட அவங்கள பணிய வைக்கவும் கூடாது இதுவே மிகப்பெரிய பாவம் இது மூணும் சேர்ந்தது தான் அகங்காரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்குது அப்போது அகங்காரத்தோட ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா அவன் சாதிக்கவே மாட்டான் ஏன்னா பாவங்கள் அவனுக்கு அதிகரிக்குது அதனால் உங்கள் உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகளாக கூட இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ஆடியோ கேட்டு முடித்ததுக்கப்புறம் நிச்சயமாக உங்கள் உறவுகள் கண்டிப்பாக இனிக்க ஆரம்பிக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதே போல் நான் சொல்லக்கூடிய ஆடியோஸில் உங்களுக்கு இந்த ஆடியோவில் என்ன மாற்றத்தை சாய்ப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த லைக் பட்டன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வாடகைக்கு ஆடியோ கொடுக்குறோம் வியூஸ் மட்டும் ஓகே போகுது நல்லாவே சூப்பராகவே போகுது ஆனால் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் கமெண்ட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா அப்போ இந்த ஆடியோ உண்மையிலேயே உங்களுக்கு உங்கள் மனசை மாற்றிருக்கா நீங்கள் மாற்றுவதற்கு தயாராக இருக்கீங்களா அதை நான் தெரிஞ்சிக்கவே அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆடியோ மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மட்டும் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் Say Saira சைராம் என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் ராம நவமே வாழ்த்துக்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்பு மத்த மனுஷங்க நாம என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படி நடக்கலைன்னா நமக்குள்ள சண்டை பெருசாகுது உறவுகள் முறிவு ஏற்படுது உறவுகள் முறிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த சண்டை இப்படி வளர்ந்துருக்க கூடாது நாம இப்படி பேசியிருக்க கூடாது எல்லாமே தப்பு ஏ மேல அப்படின்னு அப்ப கடைசி வரைக்கும் ஒரு கில்டி ஃபீல் ஒரு குற்ற உணர்ச்சியோட நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல பேசியிருந்தோம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை சரி அதை விட்டு கொடுக்கறதுலையாவது நாம் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோமா அங்கேயும் இல்லை சண்டை வரும்போதும் சொல்லிக்காட்டுறோம் நான் அன்னைக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண இவ்வளோ விட்டு கொடுத்த இவ்வளோ அன்பை காட்டினேன் இவ்வளோ தூரம் அனுசரித்து போனேன் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஏன் குடும்பமாக நினச்சி நான் பார்த்துக்கிட்டேனே ஆனால் நீ அப்படி பண்ணியா அப்போ இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் அப்போது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னா நிஜமாகவே நீங்கள் விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக விட்டு கொடுத்தா நிச்சயமாக நாம் கெட்டு தான் போவோம் ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா நல்லதை செஞ்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு நான் நல்லதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவே நமக்கு விளம்பரத்தை வழிவகுத்துச்சுனா அது மூலமா வரக்கூடிய கெடுதல் உங்களை அட்டாக் பண்ணும் அதுக்கு நீங்க நல்லது செய்யாமலே இருக்கலாம் அதுக்கு நீங்க விட்டு கொடுக்காமலே இருக்கலாம் நம்ம மனசை நம்மளே நாம கட்டுப்படுத்த தெரியாதப்போ அடுத்தவர்களை நாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும் நானும் உங்களை மாதிரிதான் ஒரு காலத்தில் இருந்தேன் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அப்படி எல்லாரும் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு ஆனால் அதுக்கு சாத்தியப்படுமா சாத்தியப்படாது அதான் பெரியவங்க சொல்லுவாங்க உன்னோட க விரல் கூட பாரு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்குது ஒன்று உயரமாக இருக்குது ஒன்று குள்ளமாக இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது ஸோ மனிதர்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வைஸாக இருப்பாங்க என்னோட கேரக்டர்ஸ் மாதிரி நீ இரு நான் செய்கிறதெல்லாம் நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற எனக்கு பிடிச்சது தான் உயர்ந்தது உனக்கு பிடிச்சது தாழ்ந்தது இந்த மாதிரி நம்ம மனநிலையில ஈடும்போடு ஈடுபடும் போது தான் எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கும் ஒரு மிக பெரிய கருத்து வேற்றுமை ஏற்படுது இப்போ நீங்கள் எப்படிலாம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் எதிரில் இருக்கக்கூடிய மனுஷனும் நினைக்கிறான் நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டியா நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும் நான் சொன்னதை நீ கேட்டாத நீ சொன்னத நான் கேட்பேன் அப்ப யோசிச்சு பாருங்களேன் நான் இந்த விஷயத்த செய்யின்ற அப்போ நான் சொல்றத நீங்க செய்யணும் அதே போல நீங்க சொல்றத நான் செய்யணும் இது எப்படி முடியும் நான் லெஃப்ட்டுன்னா நீங்கள் ரைட்டுன்றீங்க நான் ஒரு விஷயம் நல்லதுன்னா நீங்கள் அது கெட்டதுன்றீங்க நான் ஒரு விஷயத்த செய்யுன்னா நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய வேண்டான்றீங்க அப்போன்னா நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அதே மாதிரி நான் சொல்கிறத நீ செய்யும்னா இதுவும் முரண்பாடாக இருக்கா இல்லையா ஸோ வாழ்க்கைன்றத முரண்பாடாக ஆக்கிக்காம வாழ்க்கைன்றது அமைதியான முறையில் ஏற்படுத்திக்கிறது தான் வாழ்க்கை இன்றைக்கி கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் இல்லை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்டுங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் அதையும் தாண்டி ஒரு வியாபாரத்துலேயும் வாடிக்கையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டும் இந்த இடத்துல ஒரு ஸ்மூத்னிங் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து கை மீறி போயிடும் ஒரு வியாபாரம் செய்கிறவரு கூட பொறுமையாக இருந்து ஒரு சிரிச்ச முகத்தோட வியாபாரம் செஞ்சாதான் அந்த வியாபாரி சக்சஸ் ஆக முடியும் ஏன்னா அந்த நெளிவு சுழிவுகளை நாம் இதுதான் உண்மைன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் ஏற்படுத்திக்கிறத விட அதை மனப்பூர்வமாக அதை அனுமதிக்கணும் அதை ஏற்றுக்கணும் ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு வியாபாரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை ஒரு மாதிரி கடுப்பாக ஒரு மாதிரி சிடு சிடுன்னு பல பேர் இருக்காங்க அடுத்தது வேலை செய்கிற இடத்துல கூட நாம் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நாம் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை அப்போது எல்லா மனுஷங்களும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்போ ரிலேஷன்ஷிப் எதுவாக இருக்கட்டும் அது அமைதியான முறையில் ஒரு நேர்த்தியாக இருந்துச்சுன்னா அது அழகாக இருக்கும் தினமும் வேலைக்கு போகணுன்னு தோணும் தினமும் வியாபாரம் பண்ணணும்னு தோணும் தினமும் நம்ம உறவுகள் கூட கலந்து பேசுவதற்கும் நமக்கு விருப்பம் இருக்கணும் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா நீங்கள் என்னைக்கு நம்மால் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது அவங்கவுங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்குது அவங்க அப்படிதான் இருப்பாங்க இருக்கட்டும் என்ன தப்பு நல்ல விஷயங்களை நம்ம சொல்கிறது தப்பே இல்லை அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் இதை நீ செஞ்சு தான் ஆகணும் நீ இதை செய்யலனா கண்டிப்பா நான் உன் மேலே கோவப்படுவேன் அப்படின்னு ஒரு நிலை உங்க மனசுல வந்துடுச்சுன்னாவே உங்க வாழ்க்கை கசந்துடும் ஏன் வாழ்க்கை கசக்குதுன்னா இந்த உறவுகள் சரியில்லை என்றால் வாழ்வு கசக்கத்தானே செய்யும் அப்ப தான் சாயப்பா வந்து என்ன சொல்றாருன்னா எல்லோரிடத்திலும் இடத்திலும் அன்பு வையே எல்லோரிடத்திலும் அக்கறையாயிரு நிபந்தனை இல்லாத அன்பை கொடு யாரையும் உன்னோட வழிக்கு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தாத அவங்கள கட்டுப்படுத்தாத இப்போ நமக்கு எப்படி சுதந்திரம் முக்கியமோ அதே போல அடுத்தவர்களுக்கும் அந்த சுதந்திரம் முக்கியம் தானே குழந்தைங்களை கூட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவங்கனும் நல்லா படிக்கணும் என் பையனை இன்ஜினியர் சேர்க்கணும் என் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் என் பையனை வக்கீலுக்கு படிக்க வைக்கணும் இது இப்படிதான் எல்லா பேரண்ட்ஸும் தான் குழந்தைங்க கிட்ட வச்சுருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு ஒருவேளை பையன் படிக்கலை ஒருவேளை டென்த்து ஃபெயில் இல்லை டுவெல்த்து ஃபெயில் இல்லை மார்க்கு கம்மி இல்லை ஃபெயிலுன்னே வச்சுப்போம் இப்போ என்ன ஆகுது பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் அந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு அப்போது உங்கள் பையன் படிக்க வச்சு தான் தீரணுன்றதுக்காக தான் நீங்கள் பையனை வளர்த்தீங்களா அதுக்கு தான் மூணு வேலை சோறு போட்டு அவங்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தீங்களா அப்போ சுயநலத்துக்காக உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுக்காக தான் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் வச்சீங்களா ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லலாம் இல்லை இதெல்லாம் படிச்சிருந்தா நல்லது தானே அப்படின்னா திருப்பி நான் ஒன்று கேட்குறேன் அப்போ அந்த நல்லதை நீங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்தில் மாணவ மாணவி பருவத்தில் செய்யலை அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்களை கேட்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் என்னைக்காவது உங்களை கேட்டுருக்கீங்களா இதை நாம் கேட்டு இருக்க மாட்டோம் ஆனா நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆசைகளையும் நம்ம குழந்தைங்க மேல திணிக்கிறதுக்கு முயற்சிகள் செய்வோம் இப்ப என்ன பண்ணுது உறவுகள் கசக்குது அப்போ உங்க குழந்தைங்க கிட்ட அன்பா அக்கறையா என்ன உனக்கு பிடிச்சிருக்குது என்ன படிக்க போறேன்னு ஆரம்பத்திலேயே நீங்க கேட்கணும் ஆரம்பத்திலேயே உங்களுடைய விருப்பத்தை அந்த குழந்தைங்க மேல திணிக்கக்கூடாது இப்போ திணிச்சா அந்த குழந்தைக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சு ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு பிடிக்காத விஷயத்த அந்த குழந்த செஞ்சால் என்ன ஆகும் உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் குழந்தை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்போ இங்கே ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கீங்க இன்னொருத்தவங்க சந்தோஷமாக இல்லை நான் என்ன சொல்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ எல்லா துறையிலேயுமே நம்ம சிறந்து விளங்கலாம் எல்லா துறையிலையும் எந்த துறையில் நாம் பணம் சம்பாதிக்காமல் இருக்க போகிறோம் எல்லாமே ஒரு ஹேர்கட் கடை கூட சில பேர் வந்து ரொம்ப அதெல்லாம் அப்படிதான் இந்த ஏதோ ஒரு மூவி ஒன்று வந்தது ரொம்ப அழகான அற்புதமான மூவி அதை நான் பார்க்கும்போது நான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஒரு நல்ல தரமான மூவியை ஒரு பார்த்த மாதிரி சிங்கப்பூர் சலூன் அதில் அந்த ஹீரோ வந்து இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க பட் அந்த ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்து இன்னொருத்தர் ரோல் மாடலாக இருந்திருப்பாரு அவரை மாதிரி ஆகணும் ஹேர்ல ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய நம்பிக்கைய வர வைக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு மூவி ரொம்ப அற்புதமான மூவி அதை ஒரு சாய்ராம் சொன்னாங்க அன்பே சாயில நாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அது எல்லாம் ஒட்டு மொத்தமாக அதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நாம் என்ன பேசியிருக்கோமோ அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க அந்த மூவியில் ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பேச முடியும் அப்போ நம்ம இடத்துல இருந்து அந்த படத்தோட டைரக்டர் ரைட்டர் திங்க் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாமே ஒரே மனசு சம்மந்தப்பட்டவங்க அதனால் எல்லாருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நம்மளை மாதிரி சிந்தனை செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்வதுன்றது நிச்சயம் தானே இதெல்லாம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் மனசில் சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ஒரு கற்பனையாக உருவாக்கும் ஆமாம் நம்ம இப்படி தான் நம்ம உறவுகள் கிட்ட ரொம்ப கடினமாக நம்ம ட்ரீட் பண்ணோம் நல்லதுன்னு இப்பயும் சொல்கிற நீங்கள் நல்லதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே நல்லது தான் நீங்கள் உங்கள் கணவரை குடிக்காதன்னு சொல்கிறீங்க குடிக்காமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க குடிச்சா நீங்கள் அவரை திட்டுறீங்க அவரை வெறுக்கிறீங்க குடிக்காமல் இருக்கிறதுன்றது நல்லது தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறதால அவர் குடிக்காமல் இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்போது நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதால அவர் குடிக்காமல் இருப்பாரா அப்படின்னு நீங்கள் எதிர்கேள்விகள் கேட்கலாம் கேளுங்க தாராளமாக கேளுங்க நான் கேட்க வேண்டாம் சொல்லலையே கேளுங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சண்டை போட்டு வெறுப்பை காட்டி அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் குடிக்க வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் அவர் குடிச்சிட்டு வருவார் ஆனால் இதே எதுவுமே கேட்காம விட்டாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான் அப்போ கேட்கணும் எப்படி கேட்கணும் அன்பான முறையில் கேட்கணும் என்னக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான தருணம் இருக்கோ அந்த தருணத்தில் அவர் ஹாப்பியாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களோட இல்லை ஏதாவது ஒரு சொந்த பந்தங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்போ கேட்கும்போது அப்போ எப்படி அந்த அன்பை பரிமாறணும் அந்த அன்பை பரிமாறக்கூடிய விதம் அவரை யோசிக்க வைக்கக்கூடிய விதமாக இருக்கணும் உதாரணத்துக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ஃபேமிலியோட ஐக்கியமாக இருக்கார் அந்த டைமில் நீங்கள் என்ன கேட்கணுன்னா இப்படி தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க இப்படி இருக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா எனக்கு இன்னும் வாடணுன்ற ஆசையாக எனக்கு இருக்குதுண்ணே அந்த இடத்துல நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி குடியை ஞாபகப்படுத்தக்கூடாது குடியை ஞாபகப்படுத்தாமல் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும் இப்போ என்ன ஆகுது நல்ல சிரித்த மனுஷங்கிட்ட நீங்கள் குடியை பற்றி பேசுனீங்கன்னா மறுபடியும் சண்டை உருவாகும் மறுபடியும் அவர் அன்றைக்கி நைட்டை குடிச்சிட்டு வந்து ரகல பண்ணுவார் அப்போது அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லா மனுஷனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் ஓகே எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் அந்த தனித்துவத்தை பேசக்கூடிய நேரம் அந்த நேரம் கொடியை பற்றி பேசுவதற்கான நேரமே இல்லை ஆனால் நாம் எல்லா சூழ்நிலையிலும் அந்த கொடியை மட்டும் தான் பேசுவோம் நீ எப்படி இருந்த எவ்வளோ சிறப்பான ஆள் தெரியுமா நீங்கள் எத்தனை பேரை சந்தோஷமாக வச்சுருக்கீங்க தெரியுமா இந்த சந்தோஷம் தான் முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு எல்லாரும் உங்களை எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்களேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் சொல்லணும் அங்கே விட்டுட்டு வெறுப்பாவோ இல்லை வந்து கண்டுக்காமல் இருந்தால் அது வெறுப்பு கண்டுக்காமல் இருக்கிறது இருக்கிறத விட வெறுப்பாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா அது இன்னமும் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஸோ உறவுகள்ன்றது கடவுள் கொடுத்தது நமக்கு நாமளாக எந்த உறவாக ஏற்படுத்தணுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் அம்மா அப்பாவை நாம் டிசைட் பண்ணோமா நம்மளோட குழந்தைங்களை நாம டிசைட் பண்ணுமா நம்ம கல்யாணம் பண்ணவரை நாம் டிசைட் பண்ணோமா லவ் மேரேஜது வேற இப்போ பதினஞ்சு பதினெட்டு இருபது வயசில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்றீங்க ஓகே இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பிறந்த உடனே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா இல்லை இல்லை அதே தான் இதுவும் அப்போ யாரு இத்தனை உறவுகளை கொடுத்துருக்காங்க கடவுள் காரணம் இல்லாம இவரை கொடுக்க மாட்டாங்க தான் உங்களை எனக்கு கொடுத்ததும் ஒரு காரணம் என்ன உங்ககிட்ட கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு எல்லாமே ஒரு சூழ்நிலைய நல்ல அமைதியான சூழ்நிலைய நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு சாய் குடும்பத்தை சொல்கிறேன் அப்போ அந்த உறவுகள் கசக்க தான் செய்யும் அந்த கசப்பும் நமக்கு நல்லது சில நேரத்தில் பாவக்கா மாதிரி நினச்சிக்கோங்களேன் என்ன இடப்போகுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் விதைக்கிறோம் அப்போது வாழ்க்கையில் வெறுப்பை விதைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் யாரை யாரையும் மாற்றவே முடியாது அதில் நான் உறுதியாக இருக்கேன் அப்போ அவங்களாக மாறுவாங்க இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதால நீங்கள் மாறுறீங்க ஏன்னா உன் உங்கள் கேரக்டர்ஸும் என் கேரக்டர்ஸும் ஒரே மாதிரி இதே வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட நீங்கள் அவர் பேசுகிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாருன்னா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது ஏன்னா அவருடைய கேரக்டர்ஸ் வேறு நான் ஏன் கேரக்டர்ஸ் வேறு புரியுதா உங்களுக்கு ஸோ நாம் அன்பை நோக்கி போகிறோம் சில பேர் பணத்தை நோக்கி போவாங்க சில பேர் புகழை நோக்கி போவாங்க நாம் என்ன சொல்கிறோம் பணம் ஒரு ரெண்டாவது விஷயம்தான் புகட ஒரு ரெண்டாவது விஷயந்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க சொல்லுவாங்க பணம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா அப்போ அவங்களுக்கு பணத்தை பற்றி பேசுனா கூர்ந்து கவனிப்பாங்க அன்பை பற்றி பேசுனா கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க இதுதான் இங்கே நடக்குது ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி பணத்தை பற்றி பேசுகிறவங்களும் இங்கே ஜாஸ்தி ஒரு வருஷத்துல ஒரு கோடி சம்பாதிப்பது எப்படி இது மாதிரி இருக்காங்க சில பேர் என்ன சிக்கனமாக செயல்படுங்கன்னு சொல்லுறதும் இருக்காங்க சில பேர் வருமானத்தை அதிகம் பண்ணுவதற்கு உண்டான வழிகளும் இருக்குதுன்னு வாங்க எங்கிட்ட கேட்பாங்க சில பேர் ஆனால் எனக்கு செலவுகள் அதிகமாகுது ஸோ அதனால செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் செலவை குறைக்கணுன்றதை தாண்டி வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே செலவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல வடையும் போண்டாவும் பஜ்ஜியும் சாப்பிட்றவங்களை அவங்க சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படின்னா அவங்க தினமும் நாற்பது நிமிஷம் வாக்கிங் பண்ணாங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து வாக்கிங் பண்ணும்போது அவங்க தாட் எப்படி திரும்ப இருக்கும் மறுபடியும் அந்த வடையும் போண்டா பஜ்ஜி பக்கம் திரும்பவே மாட்டாங்க ஏன்னா நாற்பது நிமிஷம் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சி காலெல்லாம் வலிச்சு நடந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள என்ன தோணுதுன்னா நாம் இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதால தான் நம்மளால் நடக்கவே முடியல நமக்கு மூச்சு வாங்குது உடம்பு வேர்க்குது நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அந்த உணர்வு அவங்களுக்குள்ள வரும் அந்த உணர்வு வந்துடுச்சுன்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் மறுபடியும் ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க இது ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க அதிகமாக சாப்பிட்டதால் நான் கஷ்டப்பட்டேன்ன அவங்களுக்கே ஒரு புரிதல் வந்து சேரும் அப்போது எல்லாருக்குமே ஒரு புரிதல் தேவைப்படுது அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாயிரரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த மாதத்தை சம்பாதிக்கணும் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா மறுபடியும் அந்த செலவு பண்ணுறத நீங்கள் குறைச்சிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக வருமானம் அதிகரிச்சதுன்னா அந்த வருமானம் கஷ்டப்பட்டு அதிகரிச்சதுன்னா உங்கள் செலவுகள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்போ வருமானத்தை அதிகரிக்காமல் செலவை குறைச்சிங்கன்னா அது மென்டல் அளவில் டிப்ரெஷன் ஆகும் நம்மளால் வாழ்ந்தோம் எதையாவது செஞ்சோமா எதோ திருப்தியாக சாப்பிட்டோமா அந்த டிப்ரெஷனில் வரும் அப்போ ஒரு நாள் பார்த்து பார்த்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காசை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவீங்க அப்போ வருமானத்தை அதிகரிக்கணும் அப்போ உழைப்பை அதிகப்படுத்தணும் உழைப்பை அதிகப்படுத்தும் போது வருமானம் அதிகரிக்குது அந்த வருமானம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதை கரெக்டான ஒரு சேவிங்ஸில் நாம் போடுவோம் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிப்போம் வாங்கலாமா வேண்டாமா அப்போது கிட்டத்தட்ட வேண்டான்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வருவோம் ஏன்னா எல்லா வீட்லேயும் எல்லாமே இருக்குது இப்போ டிவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மாடலாக இருக்கும் ஆனால் அது வந்து புதுசாக எல்இடி டிவி ஒன்று வாங்கி செவத்தில் மாட்டி குழந்தைங்கள்லாம் பார்க்கணுன்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு இருப்போம் இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உழைச்ச காசு அதில் நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க ஏன்னா டிவி ஓடுது டிவியே ஓடலைன்னா வாங்கலான்னு முடிவுக்கு வந்துடுவீங்க அப்போ ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் செலவு பண்ணுறத யோசிச்சாவே செலவுகள் செய்யவே மாட்டீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடின உழைப்பும் இருக்கணும் இதை எல்லாம் இருந்தால் நாம் நிச்சயமாக நாம் சிறப்பான மனிதர்களாக நூற்றுக்கு நூறு இருப்போம் இதில் எந்த மாற்றமும் இல்லை எது எதெல்லாம் நம்ம கடினமாக உழைக்கிறோமோ அது மூலமாக வரக்கூடிய லாபன்றது பெரிய அளவில் இருக்குது அதே போல் தான் குடும்ப உறவுகள் உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அதை பொறுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நாம் இந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் அராஜகம் பண்ணுறோமே நம்ம குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மனிதனா சீக்கிரமா உணர்ந்துடுவான் அந்த மனிதன் அந்த விஷயத்தை உணர்வதற்குள் அவன் வந்து நம்ம தப்பு பண்றோமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நாம அவங்க வந்து தண்டிக்க கூடாது வெறுப்புகள் அள்ளிவிடக்கூடாது அப்ப வெறுப்புகள் அள்ளிவிடும் போது திருந்தணும்னு நினைக்கிறவன் கூட திருந்தாமலே போயிடுவான் இதுதான் நம்ம நடக்குது அதுக்கு தான் சொல்லுவாங்க பொறுமையா பொறுமையாக இரு நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் பொறுமை இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்போ கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் தள்ளி போடுவதற்கு காரணம் நீ பொறுமையா இல்லாததும் அவசரப்படுவதும் அவசரத்தோடு சேர்ந்து ஆத்திரப்படுவதும் இந்த ரெண்டு விஷயங்களும் தொடர்ந்து நடக்கிறதால தான் உனக்கு வாழ்க்கையில் நீ நினைச்ச மாதிரி எதுவுமே வாழ முடியல முதல்ல நீ இந்த விஷயத்த இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற நினைப்பை நீ விட்டுடு நீ அதை விட்டுட்டாவே நீ வாழ்க்கையில் நீ நினைச்ச மாதிரி மற்றவர்கள் மாறுவாங்க அதிகாரத்தாலேயோ இல்லை வற்புறுத்தல் பேர்லேயோ நீ ஒருத்த மாத்தணும்னு நினச்சா அவங்க முன்னாடி தான் ஆரம்பிப்பாங்க நீ தூங்குற நேரமாக பார்த்து உனக்கு துரோகம் செய்ய அவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள் அப்போ அந்த துரோகத்தை நீ தாங்கிறதுக்கு அதுக்கு இப்போவே நீ வந்து பெரிய மனசை பண்ணி ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஸோ உறவுகள் இப்படி தான் இந்த உறவுகள் கண்டிப்பாக கசக்க செய்யும் எப்போ நாம எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் இல்லை என்றால் ஸோ நாம் எதிர்பார்த்த மாதிரி நாமளே அப்படி இருக்க முடியாதப்போ மற்றவர்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற கேள்விகளை கேட்டாவே உங்களுக்கு பதில்களும் கிடைச்சிடும் இதையெல்லாம் புரிஞ்சு உறவுகளை பலப்படுத்துங்க அன்பை பலப்படுத்துங்க எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அதே போல இங்கே யார் யாரெல்லாம் இந்த ஆடியோஸ் வந்து கேட்குறீங்களோ அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை எனக்கு செய்யணும் இன்றைலேருந்து ரொம்ப அன்பு கட்டலை யோடு நான் சொல்கிறேன் ஸோ அந்த லைக் பட்டன் இருக்குது பாருங்க அதை வந்து தயவு செய்து ப்ரெஸ் பண்ணுங்கள் எதுக்குன்னா இது ஒரு அட்டன்டன்ஸ் மாதிரி யார் யாரெல்லாம் இந்த ஆடியோவை கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக வியூஸ் வருது அது ஓகே அதை நான் சொல்லவே இல்லை ஆனால் எத்தனை பேர் அந்த லைக் பட்டனை இது பண்ணியிருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஏன்னா வியூஸ் அப்படின்றது நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது எனக்கு தெரியாது ஆக எனக்கு என்னன்னா எத்தனை பேர் இந்த வீடியோஸ் மூலமாக சாயப்பா சில மெசேஜை சொல்ல வந்ததை ஏற்றுருக்காங்க அது எனக்கு தெரியணுன்றதுக்காக அந்த லைக் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன் ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் அந்த லைக் பட்டனை தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேறு எந்த பர்பஸுக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லைக் பட்டன் நடத்துகிறதால என்ன ஆகுதுன்னு தெரியாது எனக்கு என்ன நம்ம இதை லைக் பண்ணு ஷேர் பண்ணு இந்த மாதிரியான ஒரு பழைய பல்லவிய பாட நான் தயாராக இல்லை ஆனால் நாம் இத்தனை பேர் ஒரு ஒரு நூறு பேர் நமக்கு லைக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோ அவங்க மனசை மாற்றுது அவங்க ஏதோ ஒரு அடுத்த ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு ரெடியாகிறாங்கன்னு நான் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஸோ வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமா வாழலாம் அதே போல் இன்னைக்கு ஆறு மணிக்கு ஆரத்தி ஸ்வீட் செஞ்சு நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோல கொடுத்துருக்கேன் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பலை ஸோ நைட்டு ஒன்பது மணிக்கு எல்லா சாய்ராமும் லைவ்ல வந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா